இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சரின் சூப்பர் அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் மாதந்தோறும் ரூபாய் இருபதாயிரம் மூத்த குடிமக்கள் சேம் திட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் சாமானியர்களுக்கான பல ஒதுக்கீடுகள் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கான புதிய வரி விதிப்பின் கீழ் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன் கீழ் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் எஸ்சிஎஸ்எஸ் அதிகபட்ச முதலீடு ரூபாய் முப்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வரம்பு பதினெட்டு பதினைந்து லட்சமாக இருந்தது அதாவது சீனியர் சிட்டிசன் சேமிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டி விகிதமும் அதிகரித்துள்ளது அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிவடையும் காலாண்டில் இந்த திட்டங்களின் வட்டி வீதம் அரசாங்கத்தால் எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் இந்த அரசாங்க திட்டத்தில் ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் வட்டி கிடைத்தது அதிகபட்ச முதலீடு வரம்பில் அதிகரிப்பு மற்றும் வருடாந்திர வட்டி விகிதத்தில் அதிகரிப்பின் மூலம் மூத்த குடிமக்கள் ஒவ்வொரு மாதமும் வட்டி வடிவில் சம்பாதிக்கும் வருமானம் முன்பை விட இரட்டிப்பாகும் எவ்வளவு பலன் இருக்கும் முன்னதாக இந்த திட்டத்தில் ரூபாய் பதினைந்து லட்சம் முதலீடு செய்தால் ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் திலும் முதிர்வு நேரத்தில் இரண்டு புள்ளி சாரி இருபது புள்ளி எழுபது லட்சம் கிடைக்கும் இது ஆண்டுக்கு ஒன்று புள்ளி பதினாலு லட்சம் மற்றும் மாதத்திற்கு ஒன்பது புள்ளி அதாவது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ஆனால் முதலீடு வரம்பு மற்றும் வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டால் முப்பது லட்சத்து டெபாசிட் செய்தால் ஐந்து வருட முதிர்வு காலத்தில் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வட்டியுடன் மொத்தம் நாற்பத்தி இரண்டு லட்சம் கிடைக்கும் இது ஆண்டு அடிப்படையில் இரண்டு புள்ளி நாலு லட்சம் குறைவாகவும் மாத அடிப்படையில் இருபதாயிரம் ரூபாயாகவும் உள்ளது அதாவது முந்தைய ஒப்பந்தத்திற்கு ஆயிரம் ரூபாயுடன் ஒப்பிடுகையில் இப்போது மூத்த குடிமக்கள் இருபதாயிரம் ரூபாய் பெற முடியும் மூத்த குடிமக்கள் சேமித்திட்டம் நாட்டின் முதியோர்களுக்காக அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது இந்த திட்டத்தை தொடங்குவதன் நோக்கம் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதாகும் இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் ஒவ்வொரு மாதமும் வட்டி வடிவில் பணம் பெறுகிறார்கள் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வரி சலுகை மூத்த குடிமக்கள் செயும் திட்டத்தில் வட்டி விகிதம் காலாண்டு அடிப்படையில் அரசாங்கத்தால் திருத்தப்படுகிறது இதில் கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாகவோ அல்லது கணக்கிலோ தொடங்கலாம் இதில் சிறப்பு என்னவென்றால் வருமான வரி சட்டம் எண்பது சி பிரிவின் கீழ் இதில் முதலீடு செய்தால் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வரி சலுகை பெறலாம் நன்றி அவர்களை இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்